வெல்கம் டு சித்தாஸ் வெல்பீயிங் சேனல். லண்டன் சிட்டி வீடியோஸில் லண்டன் சிட்டி வாக்கிங் டூர் அப்புறம் ஹாரி பாட்டர் மூவி லொக்கேஷன் இதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு இன்னொரு லொக்கேஷன் நாங்கள் போயிருந்தோம். இந்த லொக்கேஷன் பேர் ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டன். இந்த ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டன் லண்டன் சிட்டியில் டவர் ஹில் பக்கத்துலேயே இருக்குது. இது ஒரு மெமோரியல் பார்க். இந்த ட்ரினிட்டி கார்டன் பக்கத்துலேயே ரிவர் தேம்ஸ் இருக்குது. அங்கிருந்து தான் தேம்ஸ் க்ரூஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தா, வேர்ல்டு வார் ஒன்லையும் வேர்ல்டு வார் டூலையும் மொத்தம் 24,000 மர்ச்சன்ட் நேவி அண்ட் ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ் இறந்துருக்குறாங்க. அதாவது 24,000 கடற்படை வீரர்கள் இறந்துருக்குறாங்க. அவங்க நினைவாக தான் இந்த ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டன் கட்டப்பட்டிருக்கு. இந்த கார்டனை சுற்றி இந்த மாதிரி கருங்கல் இருக்குது. அதில் எல்லாமே இந்த கடற்படை வீரர்கள் இறந்தவங்களோட பேர் அப்படியே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு வேர்ல்டு வார்ஸ்லையும் சேர்த்து 24,000 கடற்படை வீரர்கள் இறந்துருக்குறாங்க. அவங்களோட எல்லோருடைய பேருமே இதில் இந்த கல்லில் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இதில் மேல் வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் வேர்ல்டு வார் ஒன்ல இறந்தவங்க, கீழ் வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் வேர்ல்டு வார் டூவில் இறந்தவங்களோட பேர். குயின் எலிசபெத் 5th November 1955 இந்த மெமோரியல் பார்க்கை தொடங்கி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்ருக்க அந்த கருங்கல் எல்லாத்துலேயுமே அந்த கடற்படை வீரர்களோட பேர் செதுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு உலகப் போரில் உயிரிழந்த அந்த கடற்படை வீரர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டன் வந்து ஒரு நினைவிடமாக இருக்குது. இந்த ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டனோட இன்னொரு முக்கியமான வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா, கிங் ஹென்ரி 8 அவர் 1491 முதல் 1547 வரை மொத்தம் 36 இங்கிலாந்துக்கு அரசராக இருந்திருக்கிறாரு. அவரோட காலத்தில் அப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு இந்த ட்ரினிட்டி ஸ்கொயர் கார்டனில் தண்டனை கொடுத்து அவங்க எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி தண்டனை வழங்கி இறந்து போனவங்களோட எண்ணிக்கை 125 மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேலும் ஒரு லண்டன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.